பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் கொடுத்து ஆட்சிக்கு வந்ததால் ஸ்டாலினுக்கு எப்படி தூக்கம் வரும் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவை மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அதிமுகவின் 51ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் ஆகியோர் தலைமையிலும் நகர செயலாளர் சண்முக ராஜா முன்னிலையிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேடையில் பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக மக்களுக்கு அற்புதமான ஆட்சியை கொடுத்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும், ஸ்டாலின் அதிமுகவை அழிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கார். தேர்தலுக்கு முன்னால் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, என்னென்ன வாக்குறுதி? கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து மதுக்கடை மூடுகிறாங்க, கொடி குடிச்சு நிக்கிறாங்க, மின்சார கட்டணம் உயர்த்த கூடாதுன்னு சொல்லி போட்டு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஸ்டாலின் தொட்டதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம், எவ்வளவு டிராமா, எவ்வளவு நடிப்பு. ஆனா மக்களை ஏமாத்தி பொய் புரட்டு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? எந்த திட்டம் தராம முதலமைச்சரா இருக்கிறீங்க? எந்த திட்டம் தரல? இன்றைக்கு மக்களை ஏமாத்தி அதே போல எனக்கு முடிஞ்ச உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 10-10 அப்ப இங்க ஒரு அமைச்சரை போட்டு எல்லாம் வந்து வெளியூருக்கு எல்லாம் வந்து கொலுசு எல்லாம் காமிச்சு கொலுசு இதெல்லாமே கொலுசு வந்து பதில் சொல்லுமா? மின்சார கட்டணத்துக்கு கொலுசு 250 ரூபாய் கொலுசு, இன்னைக்கு மாசம் 300 ரூபாய் கொடுத்துருக்கு, 1500 ரூபாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் சொத்து என்ன உயர்வு? கொலுசு காமிச்சு பொம்மை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க.